ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோவில் நாம் எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சேனலில் நாம் ஆல்ரெடி மீம்ஸை பார்த்து அந்த மீம்ஸை அப்லோட் பண்ணி எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்டிருந்தேன். ஸோ இந்த ஆப்பில் நீங்கள் ஈஸி ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது, ஸோ அது வேணுமா அப்படின்னு உங்கள் எல்லாத்தையும் கேட்டிருந்தேன். மேக்ஸிமம் அந்த வீடியோவில் வந்த கமெண்ட் வந்து, ப்ரோ ட்ரிக் வேணும், ட்ரிக் வேணும், ட்ரிக்கை பற்றி போடுங்க, எனக்கு ட்ரிக் என்னென்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு அது என்ன ட்ரிக் அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக தெரிஞ்சிடும். நீங்களும் அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ மறக்காமல் வீடியோ வேலை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்த்துருக்கவங்க எல்லோரும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். சரி வாங்க, இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ண டீட்டெயிலான வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா, இது என்ன அப்படிங்கிறத நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். ஸோ இது வந்து ஒரு ஏர்னிங் ஆப். ஸோ இந்த ஏர்னிங் ஆப் மூலிமா நீங்கள் ஜஸ்ட் மீம் அப்லோட் பண்ணி இல்லை மீம் பார்த்து வந்து நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஆப்போட லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, எப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல அக்செப்ட் அண்ட் கண்டினியூ கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சைன் அப் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா சைன் அப் கொடுத்தே நீங்கள் வந்து புதுசாக உங்களுடைய யூசர் நேம், இமெயில், பாஸ்வேர்ட்லாம் கொடுத்து நீங்கள் சைன் அப் பண்ணிக்கலாம். ஸோ சைன் அப் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணோடனே இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இப்படி தாங்க இருக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய மீம்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா நீங்கள் ஜஸ்ட் டக்குடன் ஸ்வைப் பண்ணி பார்க்குறது மூலியமாகவே நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ரொம்பவே சிம்பிளான கான்செப்ட் தான். ஸோ இந்த வீடியோவை பற்றி, இந்த ஆப்பை பற்றி டீட்டெயிலான வீடியோ வேணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அண்டு எண்ட் ஸ்க்ரீனும் அந்த வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் அதை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஆப்பை பற்றினா ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சிடும், எப்படி வித்ட்ரா பண்ணுறது, எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே. ஸோ மறக்காமல் அதை போய் செக் பண்ணி பார்த்துருங்க. ஓகே, இப்போது லாஸ்ட்டு நான் அப்லோட் பண்ண வீடியோவில் இதை பற்றின ஒரு ட்ரிக் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ட்ரிக் மூலிமா நீங்கள் எந்த ஒரு ஒர்க்கும் பண்ண தேவையில்லை, இந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆப்பே வந்து உங்களுக்கு ஏர்னிங்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது என்ன ட்ரிக் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த ட்ரிக்கு உங்களுக்கு ஒரு ஆப் தேவை. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்னொரு ஆப்போட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ கிளிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும். ஸோ இந்த ஆப்போட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை சம் பர்மிஷனை வந்து எனபிள் பண்ண சொல்லுவாங்க. அதாவது ஓவர்லே பர்மிஷனை வந்து நீங்கள் எனபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுடைய செட்டிங்ஸில் போயிட்டு ஆட்டோமேட்டிக்காக அதில் ஸ்டார்ட் கொடுத்தீங்கனாலே உங்கள் செட்டிங்ஸ் போகும். ஸோ அங்கே போயிட்டு இந்த பர்மிஷனை வந்து அலோவ் பண்ணிடுங்க. அப்படி அலோவ் பண்ணிவிட்டு பேக் வந்துட்டீங்க அப்படின்னா இப்போது உங்களுக்கு இந்த ஆப் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ மேலே கண்ட்ரோலர் அப்படிங்கிறத ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு சம் பட்டன்ஸ் வந்து வந்துடும். ஸோ இது வந்துட்டாலே போதும், நீங்கள் பேக் வந்துடலாம். ஸோ ஃபுல்லாக பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அகெயின் நீங்கள் நம்ம வந்து ஏர்ன் பண்ணக்கூடிய அந்த ஏர்னிங் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஏர்னிங் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு ஏரோ மார்க் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த ஏரோ மார்க் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு 2-2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் இங்கே 1 அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து ஜஸ்ட் டச் பண்ணுங்கள். டச் பண்ணதுக்கப்புறம் மேலே டிலேட்டுன்னு இருக்கும். ஸோ அதை கொடுத்து அதை வந்து டிலேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதை கொஞ்சம் நீங்கள் வந்து அப்படியே வந்து நீங்கள் ட்ராக் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து கரெக்டாக இந்த மாதிரி வந்து செட் பண்ணிடுங்க. இப்போ நான் செட் பண்ணுற மாதிரி நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து இந்த செட்டிங் வந்து முடிஞ்சிடும். ஸோ இப்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த ப்ளே ஆப்ஷன், ப்ளே ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த ப்ளே ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதை ஸ்டார்ட் கொடுத்துருங்க. ஸ்டார்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு ஒரு பிக்சராக வந்து இந்த ஆப்பே வந்து உங்களுக்கு மூவ் பண்ணி கொடுத்துரும். ஸோ நீங்கள் எந்த ஒரு டச்சும் பண்ண தேவையில்ல, எந்த ஒரு ஒர்க்குமே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு ஒரு டைம் வந்து இந்த ஆப்பில் இந்த நீங்கள் பண்ண இந்த ஆட்டோமேட்டிக் ஸ்வைப் வந்து ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டா போதும். டெய்லியும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு 1 hour வந்து உங்கள் ஃபோனை நீங்கள் படம் பார்க்கும்போதோ ஏதோ ஒரு சம் ஃப்ரீ டைம்ஸில் நீங்கள் ஃபோனை ஓரமாக வைக்கும்போது இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த ஆப்பில் உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வந்த மாதிரியும் இருக்கும், நீங்கள் வந்து டிவி பார்த்த மாதிரியும் இருக்கும், இல்லை மூவி பார்த்த மாதிரியும் இருக்கும், உங்களுக்கு ஏர்னிங்ஸும் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து யூஸ் பண்ணணும். நீங்கள் வந்து ஒரே அடியாக ஒரு 1.5 hours வந்து இதிலேயே யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃபோன் பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அதையும் பார்த்துக்கோங்க. கூடவே உங்களுக்கு ஏர்னிங்ஸும் அவ்வளோ வராது. நீங்கள் வந்து ஒரு 20 minutes இல்லை 1/2 hour ஒரு டைம் வந்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு அகெயின் நீங்கள் ஒரு 10 times or 15 times இதை ஆஃப் பண்ணி நீங்கள் வந்து ஓனாக வந்து மேனுவலாக நீங்கள் வந்து ஸ்வைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரேடியாக இதே ஸ்கிரிப்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா
உங்களுக்கு ஏர்னிங்ஸ் அவ்வளோக்கா வராது, ஏன்னா நான் ட்ரை பண்ணி பார்த்த வரைக்கும் ஏர்னிங்ஸ் வரல, அதாவது கம்மியாக வந்தது. அதுவே நான் வந்து இந்த ஆஃப் அன் அவருக்கு ஒரு டைம் வந்து நான் நார்மலாக மேனுவலாக வந்து ஸ்வைப் பண்ணிவிட்டு அப்புறம் திரும்ப ஆஃப் அன் அவர் வந்து இந்த ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு காயின்ஸ் வந்து வந்துச்சு. ஸோ இது வந்து எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த ட்ரிக். ஸோ இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காம வீடியோ கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோக்கும் லைக் பண்ணிடுங்க. இன்னும் ஏதாவது ட்ரிக் தெரிஞ்சாலும் மறக்காம நான் வந்து ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இந்த ஆப்பில் நீங்கள் ரெஃபர் பண்ணி மெயின் பண்ண முடியும். ஸோ எல்லாருமே வந்து ரெஃபர் பண்ணி ஏன் பண்ணுற மெத்தடையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ஒரு ரெஃபரலுக்கு உங்களுக்கு $0.10 வந்து தராங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் அதையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து இது ஆஃப் பண்ணணும் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அகேன் நீங்கள் வந்து இந்த பாஸ் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்கிரிப்ட் வந்து ஸ்டாப் ஆயிரும். ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் இங்கே எக்ஸ் ஐக்கன் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி எஸ் கொடுத்து இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க, அவ்வளோதான். அண்டு நம்ம சேனலில் ரீசெண்டாக ஜஸ்ட் கேம் ப்ளே பண்ணி தினமும் 800 வந்து ஏர்ன் பண்ணுற மாதிரியான ஒரு ஏர்னிங்கை பற்றின வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா அதுவும் எண்ட் ஸ்க்ரீனில் இருக்கும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். கூடிய சீக்கிரம் இதை நான் ஏன் பண்ண அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ண போகிறேன். ஸோ வித்ட்ரா பண்ண அப்படின்னா அதை ப்ரூஃப் வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்பவே நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வரட்டா.